நான் நேற்று அதாவது 28ஆம் தேதி அதிகாலை 5 மணி அளவில் அன்றாதபுரம் போதனா வைத்தியசாலையில் 24 வயதுடைய ஒரு நபர் இங்கே வந்து சிகிச்சை பெற்று வந்த ஒரு நபர் வந்து கூரிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த சந்தேக நபர் யார் என்று சொல்லி போலீஸார் வந்து இப்போ விசாரணைகள்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இதுக்குரிய பின்னணி என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 24 வயதுடைய நபர் யார் என்று பார்த்தீங்க என்று சொன்னால், மதவாச்சி மன்னார் சந்தியில் வந்து வசித்து வந்த ஒரு நபர். ஸோ இவர் வந்து 27ஆம் தேதி மதியம் போல தான் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அன்றாபுரம் ஹாஸ்பிட்டலில். ரீசன் என்று கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருந்தது. ஸோ அந்த ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் வந்து இவருக்கான சிகிச்சை வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் இந்த சிகிச்சை வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இப்படி ஒரு நபர், ஒரு மர்ம நபர் வந்து 28ஆம் தேதி அதிகாலையில் இந்த அவசர சிகிச்சை பிரிவுக்குள்ளே வந்து இவருடைய கழுத்தில் காலில் எல்லாம் கத்தியால் குத்திட்டு இந்த ஆள் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம், ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள் எல்லாருமே வந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வந்து இவருக்குரிய சிகிச்சைகள்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் வந்து இந்த 24 வயதுடைய நபர் மரணித்தாரு. ஸோ இறந்து போயிட்டாரு. இப்போ இந்த கொலையை பண்ண அந்த நபர் யாருன்றது வந்து போலீஸாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலான விஷயமா இருந்தாலும், ஸோ இதை பற்றி விசாரணைகளை வந்து அனுராதபுர போலீஸார் உட்பட, இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த போலீஸார் உட்பட, மதவாச்சி போலீஸார் இப்படி ஒன்று சொல்லி இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த விசாரணைகள் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கொலை செய்யப்பட்ட 24 வயதுடைய இளைஞர் அல்லது இந்த நபர் வந்து கொஞ்ச நாளைக்கு முதல் தான், ஒரு சில தினங்களுக்கு முதல் தான் பார்த்தீங்கன்னா பிணையில் விடுதலையாகி வந்து வைத்தியசாலையில் நேற்று நடந்த விஷயமா இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். நான் இதர்